ஹாய், நான் உத்தரன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ தான் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளட் லேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிளட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேக் எதுக்கு பேர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றியும், இந்த லேக்கை சுற்றி பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த லேக்கில் பல பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு, அப்படி என்ன அந்த பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நமக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு தரணாட்டம். பிளட் லேக் ஏதோ பெய் படத்தில் வர மாதிரி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிளட் லேக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டான்சானியா அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல லேக் நேட்ரான் அப்படின்னு சொல்ல போகிற அந்த லேக்கு தான் எல்லாரும் பிளட் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் கிட்ட எதுக்கு இந்த பிளட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கை நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா, அதாவது ரெட் கலரில் இருக்கிறதுனால இதை நாங்கள் பிளட் லேக்னு கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாபமடைஞ்ச லேக் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சாபமடைஞ்ச லேக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன அந்த லேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேக்கை சுற்றி நடக்கிற பல விஷயங்களும் சரி, லேக்கில் இருக்கிற பல விஷயங்களும் சரி, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுனால அதை வந்து ஒரு சாபமடைஞ்ச லேக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படி என்ன அந்த லேக்ல ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா, அந்த லேக்ல இருக்கிற தண்ணியை யார் எடுத்து குடிக்கிறாங்களோ உடனே அவங்க கல்லா மாதிரி செத்து போயிடுவாங்க அப்படிங்கறதுதான் அந்த லேக்ல இருக்கிற ஒரு பயங்கரமான விஷயம். எப்படி இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் ஒரு மெகா வில்லன் வருவான், அந்த மெகா வில்லனோட கண்ணை பார்த்தோடனே அவங்க கல்லா மாதிரி உடனே செத்துருவாங்களோ, அதே மாதிரி இந்த லேக்ல இருக்கிற தண்ணியை யார் குடிச்சாலுமே, அதாவது மனுஷங்களா இருந்தாலும் சரி விலங்கா இருந்தாலும் சரி, யார் குடிச்சாலுமே உடனே கல்லா மாதிரி செத்துருவாங்க அப்படிங்கறதுதான் இந்த லேக்ல இருக்கிற ஒரு பயங்கரமான விஷயம். ரைட்டு, இந்த பிளட் லேக்கை யார் வந்து வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிக் பிராயின் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். அவர் க்ரூவோட ஒரு ஃபோட்டோகிராஃபிங் காம்படிஷனுக்காக டான்சானியா பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த லேக் நேட்ரான் பக்கம் வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கே, சரி நம்ம ஃபோட்டோஸ் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேம்ப் போட்டிருக்காரு. அங்கே கேம்ப் போட்டப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேக்கோட கரையோரம் பார்த்தீங்கன்னா நிறைய டெட் அனிமல்ஸ் வந்து ஸ்டோனாய் செத்துக்கிறத அவர் பார்த்துருக்காரு. அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, அதை வந்து நம்ம ஒரு புக்காக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த செத்துப்போன அனிமல்ஸோட ஃபோட்டோஸ்லாம், அதாவது கல்லாய் செத்துப்போன அனிமல்ஸோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒரு புக்காக வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் த ரேவேஜ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடாக அந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறது. அப்போ தான் அந்த உலகத்துக்கு தெரிஞ்சு, ஓ இந்த மாதிரி ஒரு லேக் இருக்குது, இந்த லேக்கில் இருக்கிற தண்ணியை எடுத்து குடித்தோன்னா மக்களும் சரி அங்கே இருக்கிற விலங்கும் சரி கல்லாய் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட அட்டென்ஷன் வந்து அந்த புக் வந்து கிராப் பண்ணிச்சு. இது நிஜமாலுமே உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டதுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன சொன்னாங்கன்னா, நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு லேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வெளியிட்டிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு சென்சேஷன் ஆச்சு. ரைட்டு, அந்த புக்கில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கிறதுனால நிஜமாலுமே விலங்குக்கு எப்படி சாகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கே இருந்த லோக்கல் பீப்புள் கிட்ட அவங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சாபமடைஞ்ச லேக், எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது வந்து ரொம்ப காட்சியமாகவே இப்படி தான் இருக்குது, அதனால் அந்த லேக்கை விட்டு தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் தான் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் சயின்டிஃபிக்காக இது ரிசர்ச் பண்ணோன்னா எதனால் விலங்கெல்லாம் அங்கே போய் விழுந்து சாகுது அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேக் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால, அதாவது சூரிய வெளிச்சம் அது மேலே படுறதுனால அதிக அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ தட் எல்லா அனிமல்ஸும் அந்த லேக்கை நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படுது. ஸோ அங்கே இருக்கிற அனிமலாம் என்ன படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த லேக் பக்கம் போய் அங்கே இருக்கிற தண்ணியை குடிச்சோன்னே இல்லை ஸ்டோன் ஐஸ் எடுத்துருது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு சுகமான விஷயம். ரைட்டு, அங்கே இருக்கிற தண்ணியை குடிச்சுன்னு எப்படி அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் கல்லாக மாறி சாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேக்கில் சால்ட்டோட கண்டென்ட் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு ரீசன். அந்த சால்ட்டோட கண்டென்ட் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணியை யார் குடிச்சாலுமே உடனே கல்லாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஏன்டா கடல் தண்ணியிலேருந்து அதிகமாக உப்பு இருக்குது, அதை குடிச்சோன்னே நம்ம என்ன கல்லாவாக மாறும் அப்படின்னு தான் நமக்கு எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் ஒரு ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இதில் இருக்கிற சால்ட்டோட கண்டென்ட் கடல் தண்ணியை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணி யார் குடிச்சாலுமே உடனே கால்சிஃபைட்னா எப்படி நம்ம பல்லில் கால்சியம் இருக்கோ அதே மாதிரி ஒரு அன்பிரேக்கபிள் ஃபார்மாக மாறி நம்ம உடனே செத்துருவோம் அப்படிங்கிறது தான் வந்து சயின்டிஸ்ட் சொல்கிற ஒரு ரீசனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த லேக்கோட டெம்பரேச்சர் லெவலும் ஒரு மெயின் ரீசன் அங்கே இருக்கிற விலங்கெல்லாம் கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த லேக்கோட ஆவரேஜான டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸ். நார்மலாக ஒரு வாட்டர் அவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேக் பக்கத்தே ஒரு பெரிய வல்கேனோ இருக்குது, அந்த வல்கேனோட எரப்ஷனாலே அந்த லேக்கோட லெவல் வந்து அதோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ரீசன் அங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் அந்த தண்ணிக்குள்ளே போய் விழுந்து சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
அந்த வாட்டரோட பிஹெச் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9ல இருக்கு. இப்போ பொதுவாக ஒரு வாட்டரோட பியூரிட்டி லெவலை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவலை பேஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. நாம் குடிக்கிற நார்மல் தண்ணியோட பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. பட் ஆனால் அங்கே இருக்கிற வாட்டரோட பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபவ் 9 இருக்கிறதுனால அது வந்து நார்மல் வாட்டர்லேருந்து அசிடிக் ஃபார்முக்கு ஆக்சுவலாக அது சேஞ்ச் ஆகிடுது. ஒரு ஆசிடில் போய் நிஜமாலும் ஒருத்தன் போய் விழுந்தானா எப்படி அவன் உயிர் பழப்பான் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ஷனை நோக்கி வந்து தண்ணி குடிக்க போய் அங்கே விழுந்து செத்து போயிடுது. அதனால தான் அது வந்து ஸ்டோன் ஃபார்மேட்டில் இருக்கு. இதுக்கும் அந்த கர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இது வந்து சாப முடிஞ்ச லைக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாப மடஞ்சலை, தயவு பண்ணி அதை விட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேக்ல இருக்கிற தண்ணி மாதிரி தான் எஜிப்சியன்ஸும் அவங்க மம்மிஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் பாடி வந்து ஒரு ஸ்டோன் ஃபார்மேட்டாக மாற்றி அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா சயின்டிஸ்ட்டும் ரீசெண்டாக இப்போ கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரைட்டு, இப்போ அந்த லேக் எப்படி ரெட் கலர்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லேக்கில் எப்படி அந்த ரெட் கலர் விஷயம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது இப்போ ஒன் டைப் ஆஃப் ஆல்கே. அந்த ஆல்கே வந்து எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் வளரும் அப்படிங்கிறதுனால, அதாவது அந்த வாட்டர் வந்து 60°C இருக்கணும், ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அசிடிக் ஃபார்மில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் தான் இந்த மாதிரி ஆல்கே வளரும் அப்படிங்கிறதுனால அந்த வாட்டர் வந்து அதுக்கான கரெக்டான சுச்சுவேஷனாக இருக்குங்கிறதுனால அந்த வாட்டரில் அதிக அளவில் அந்த ரெட் கலர் ஆல்கே வந்து வளருது. ஸோ மேலேருந்து பார்த்தோம்னா அந்த வாட்டர் வந்து அசல் பார்க்கறதுக்கு ரெட் கலர் இருக்கிறதுனால அது பிளட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த லேக்கை போய் பார்த்துட்டு அங்கே தண்ணியை குடிச்சிருக்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோர் ஓவர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தரநாட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் தரன், ஸ்டே டியூன் ஃபார் தரநாட்டம்.